வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூனு, கல்லுப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 50 கிராம் இதை எடுத்து, அப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் பெங்களூர் மாங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கடாய் வச்சு கடுகும் நல்லா வறுத்துக்கணும். பெருங்காயத்தூள் கூட ரெடியாக எடுத்து வச்சு நல்லா பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதை வறுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துடணும். இப்போ வெந்தயத்தை வறுத்துடலாம். கொஞ்சம் செவக்க வறுத்தா போதும். ரொம்ப நேரம் விட்டேன்னா சிம்மில் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கரிஞ்ச மாதிரி ஆகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இது வந்து நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டும் ஃபஸ்ட்டு இந்த பொடியெல்லாம் போட்டு வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவையும் போட்டு அதை வறுக்க தேவையில்லை. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு போட்டு இதையும் அரைச்சிடணும். நல்லா நைஸாக ரொம்ப ஃபைன் பவுடராக அடிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறம் ஒரு சட்டி வச்சு கடாய் வச்சு எண்ணெய் 50 கிராம் எண்ணெய் ஊற்றினா போதும். அதுக்கு நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா காயணும். கடுகு போட்ட உடனே இந்த மாதிரி பொரியணும். படப்படன்னு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுலேயே பெருங்காயத்தூளும் போடணும். பெருங்காயத்தூளை போட்டுட்டு அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க மாங்காவை போடணும். அதில் இப்போ சீசன் இல்லையா, மாங்காய் சீசன், இது மாதிரி தொக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா, ஊறுகாய் தொக்கு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் உப்பு தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியிலேருந்து பாதி தான் போடணும். பாதி இந்த ரெண்டு மாங்காவுக்கு பாதி சரியாக போயிடும், மீதி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஊறுகாய்க்கோ நம்ம சட்டுன்னு எதனால் நெல்லிக்காய் ஊறுகாய் போடலாம், எதுக்குனாலும் யூஸ் ஆகும். அது இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு சிம்மில் வச்சே கொஞ்சம் நம்ம கலரி விட்டுனே இருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு தண்ணி படாமல் வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.